எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி: ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டின் அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெலாரஸ். நீங்கள் இப்போது டென்னிஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் ஒரு வருஷத்துக்கு வந்து 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடத்துவாங்க. அதில் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டி தான் ஆஸ்திரேலிய ஓப்பன். ஸோ இந்த ஆஸ்திரேலிய ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியனாக இருக்காங்க இப்போது. ஆஸ்திரேலிய ஓப்பன், ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் ஒரு வருஷம் நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு போட்டி வந்து ஆஸ்திரேலிய ஓப்பன், அடுத்து ஃப்ரெஞ்சு ஓப்பன், அடுத்து விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன். இந்த 4 தான் டென்னிஸ் போட்டியில் நடத்தக்கூடிய கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள். இதில் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி வந்து மெல்போர்னில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் அரினா சபலென்கா, நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய அரினா சபலென்கா வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அரினா சபலென்கா பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஆஸ்திரேலிய ஓப்பன் போட்டியில் அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் வெல்றது இது 2வது முறை. அடுத்த ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா, இந்தியாவின் ரோஹன் போபண்ணா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ ரோஹன் போபண்ணா அவர்களுக்கு வந்து வயது 43. ஸோ இப்போ இவருடைய 43 வயதில் பார்த்தீங்கன்னா இரட்டையர் பிரிவில் உலகின் நம்பர் ஒன் வீரராக ரோஹன் போபண்ணா இருக்காரு. ஸோ அதன்படி உலகின் நம்பர் ஒன் வீரராக முதலிடத்தில் இருக்கக்கூடிய வயதான வீரர் அப்படிங்கிற சிறப்பையும் ரோஹன் போபண்ணா அவர்கள் வந்து பெற்றிருக்காரு. 2வது கேள்வி: நாட்டிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தில் ட்ரோன் மூலம் நோயாளிக்கு இரத்தப்பை விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒடிசா. ஸோ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஒடிசா மாநிலத்தில் தான் ட்ரோன் மூலம், அதாவது ட்ரோன்னா ஆளில்லா விமானம் தமிழில், ஆளில்லா விமானம் மூலமாக நோயாளிக்கு இரத்தப்பை விநியோகிக்கும் திட்டமானது இப்போது தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையிலேருந்து அதே மாநிலத்தின் கோர்தாவில் இருக்கக்கூடிய பொது சுகாதார மையத்துக்கு வந்து இரத்தப்பைகள் வந்து ஆளில்லா விமானம் மூலமாக எடுத்து செல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி நோயாளிகளுக்கு ஆளில்லா விமானம் மூலமாக இரத்தப்பைகள் விநியோகம் செய்த முதல் மாநிலம் அப்படிங்கிற பெருமையை ஒடிசா மாநிலம் பெற்றிருக்கு. 3வது கேள்வி: டிஜி யாத்ரா செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2022 ஆண்டு. ஸோ கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிற செயலியானது தொடங்கப்பட்டது. கவனிங்க, டிஜி யாத்ரா செயலி அப்படிங்கிறது கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது விமான நிலையங்களில் வந்து இப்போது பயணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பல்வேறு சோதனைகள் நடத்தினதுக்கு அப்புறமா தான் அவங்கள பயணிக்கிறதுக்கு அனுமதி வழங்குறாங்க. ஸோ இந்த பல சோதனைகளை மேற்கொள்றதுக்கு பார்த்திங்கன்னா டைம் ஆகும், ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இந்த நேரத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான் டிஜி யாத்ரா அப்படிங்கிற செயலியானது தொடங்கப்பட்டது. டிஜி யாத்ரா திட்டம் அப்படிங்கிறது முக அடையாளத்தை கொண்டு பயணிகளை அனுமதிக்கும் திட்டம். ஸோ முக அங்கீகார தொழில்நுட்பம் மற்றும் பயோமெட்ரிக் தகவல்களை பெறுவதன் மூலமாக இந்த டிஜி யாத்ரா திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ இப்போ நம்ம நாட்டோட 13 விமான நிலையங்களில் இந்த டிஜி யாத்ரா திட்டமானது செயல்படுத்தப்படுது. இப்போ எதுக்காக டிஜி யாத்ரா பற்றி பார்க்குறோன்னா, டிஜி யாத்ராவில் சேகரிக்கப்படக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது விமான பயணிகளோட ஒப்புதலோடு தான் சேகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, இப்போது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா டிஜி யாத்ரா செயலியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரான ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. 4வது கேள்வி: ஆதித்யா எல்1 விண்கலத்தில் எத்தனை ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7. ஸோ சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலன் தான் ஆதித்யா எல்1. ஸோ இந்த ஆதித்யா எல்1 விண்கலத்தில் பார்த்தீங்கன்னா 7 ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டது. அவனிங்க, கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி இஸ்ரோ வந்து சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக ஆதித்யா எல்1 விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது. இந்த ஆதித்யா எல்1 விண்கலத்தில் பார்த்தீங்கன்னா 7 ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டது. அதில் ஒன்று தான் மேக்னட்டோமீட்டர். இப்போது இந்த மேக்னட்டோமீட்டர் செயல்பட துவங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இந்த மேக்னட்டோமீட்டர் பார்த்திங்கன்னா சூரியனோட காந்தப்புலம் மற்றும் மற்ற கிரகங்களோட காந்தப்புலத்தை ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஆதித்யா எல்1 பற்றி பார்க்கலாம். இந்த ஆதித்யா எல்1 வந்து PSLV C57 ராக்கெட் மூலமாக செப்டம்பர் 2ஆம் தேதி ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸோ மொத்தமாக 127 நாட்கள் பயணித்த இந்த ஆதித்யா எல்1 விண்கலம் வந்து நம்ம பூமியிலேருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல்1 புள்ளி லக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 மையமாக கொண்ட
சூரிய ஒளிவட்ட பாதலை வெற்றிகரமாக ஜனவரி 6ஆம் தேதி நிலைநிறுத்தப்பட்டது. 5வது கேள்வி, இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ரீத்தி ரஜக். ஸோ துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான ப்ரீத்தி ரஜக் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கவனிங்க, ப்ரீத்தி ரஜக் இவங்க வந்து நம்ம இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து இந்திய இராணுவத்தில் இணைந்திருக்காங்க. இப்போது இந்திய இராணுவத்தோட முதல் பெண் சுபேதாராக இந்த ப்ரீத்தி ரஜக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தான் சீனாவின் ஹாங்ஸோ நகரத்தில் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அந்த போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய அணியில் இந்த ப்ரீத்தி ரஜக் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. 6வது கேள்வி, நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குலசேகரப்பட்டினம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நாட்டோட முதல் ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. அதை அடுத்து இப்போது 2வது ராக்கெட் ஏவுதளம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகரப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரோவின் 2வது ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ இதுக்கான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் முதல் ராக்கெட் ஏவுதளம், நம்ம இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கு. நெக்ஸ்ட், இந்த வருஷத்தோட முதல் தேதி ஜனவரி 1ஆம் தேதி நம்ம இந்தியாவின் எக்ஸ்போசார் செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸோ இந்த எக்ஸ்போசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து ககன்யான் திட்டம், 2025ஆம் ஆண்டு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான இந்த ககன்யான் திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. 7வது கேள்வி, எந்த மாநிலம் சதக் சுரக்கியா இயக்கம் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பஞ்சாப். ஸோ பஞ்சாப் மாநிலம் பார்த்திங்கன்னா இப்போது அந்த மாநிலத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை குறைக்கிறதுக்காக சதக் சுரக்கியா இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கு. பஞ்சாப் சிஎம் பகவந்த் மான் லான்ச்சர்ஸ் சதக் சுரக்ஷா ஃபோர்ஸ் டு செக் ரோட் மிஸ்ஷேப்ஸ். கவனிங்க, சதக் சுரக்ஷா இயக்கம் வந்து இப்போ பஞ்சாப் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ பஞ்சாப் மாநிலத்தோட முதலமைச்சரான பகவந்த் மான் சிங் அவர்கள் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா அந்த மாநிலத்தில் சாலை விபத்துகளை குறைக்கிறதுக்காகவும் விபத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காகவும் தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த சதக் சுரக்ஷா இயக்கத்தின் கீழ் பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் சாலைகளில் வந்து 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வாகனம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாகனத்தில் வந்து இப்போது ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முதலுதவி செய்வதற்கான உபகரணங்கள் அந்த வசதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த மாநிலத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அதுக்கான தகவல்கள் வழங்கும் வசதியும் இந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போது பஞ்சாபில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா இப்போ சாலைகளில் தான் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வாகனம் நிறுத்தப்படும் இல்லையா, அந்த வாகனம் மூலமாக அவங்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அந்த மாநிலத்தில் வந்து சாலை விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமாக குறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து மேலும் பார்த்திங்கன்னா இந்த சதக் சுரக்ஷா இயக்கத்தின் கீழ் வந்து சமீபத்தில் தான் சாலை விபத்துகள் அதிகமாக நடைபெற்ற பகுதிகள் குறித்த விவரங்கள் அடங்கிய மேப்பிள்ஸ் ஆப் அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அந்த மேப்பிள்ஸ் ஆப் மூலமாக வாகன ஓட்டிகள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அதிகமான சாலை விபத்துகள் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து இவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இடங்களில் அவங்க பயணிக்கும் போது பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையோடு பயணிக்கிறதுக்கு இந்த ஆப் வந்து அவங்களுக்கு உதவுது. 8வது கேள்வி, கீழ்கண்ட யாருடைய காலத்தில் குடவோலை முறை பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோழர்கள். ஸோ 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னருக்கு வந்து மக்களோட எண்ணங்களை தெரியப்படுத்துறதுக்காகவும் கிராம நிர்வாகத்தை நடத்துறதுக்காகவும் குடவோலை முறையானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க 75வது குடியரசு தினம் இந்த வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி 75வது குடியரசு தின கொண்டாட்டங்களானது நடைபெற்றது. ஸோ இந்த குடியரசு தின கொண்டாட்டத்தில் அணிவகுப்பில் பார்த்திங்கன்னா தமிழக அலங்கார ஊர்தி பங்கேற்றிருக்க. ஸோ தமிழக அலங்கார ஊர்தி பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தோட குடவோலை முறையை மையப்படுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழக அலங்கார ஊர்தி வந்து தமிழ்நாட்டின் குடவோலை முறை மக்களாட்சியின் தாய் என்பதை கருவாக கொண்டு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டுகளில் வந்து குடவோலை முறைக்கான சான்றுகள் இருக்கு. ஷார்ட் நியூஸ், ஸோ இந்த வருஷம் குடியரசு தின விழாவில் பார்த்திங்கன்னா முதன் முறையாக பெண்கள் மட்டும் அதாவது வீராங்கனைகள் மட்டும் இடம்பெற்ற முப்படை குழுவானது பங்கேற்றிருக்கு. ஸோ இந்த குழு பார்த்திங்கன்னா கேப்டன் சந்தியா அவர்கள் தலைமையில் பங்கேற்றிருக்கு. அடுத்து சென்னை நந்தம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவிலே முதன்முறையாக ஆதிதிராவிடர் பழங்குடியின தொழில் முனைவோருக்கான கண்காட்சி நடத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 2025ஆம் ஆண்டு மே மாதம் சென்னையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க.
ரிவிஷன், முதற் கேள்வி: ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டின் அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெலாரஸ். இரண்டாவது கேள்வி: நாட்டிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தில் ட்ரோன் மூலம் நோயாளிக்கு இரத்தப்பை விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒடிசா. மூன்றாவது கேள்வி: டிஜி யாத்ரா செயலி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2022. நான்காவது கேள்வி: ஆதித்யா எல்1 விண்கலத்தில் எத்தனை ஆய்வு கருவிகள் அனுப்பப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7. ஐந்தாவது கேள்வி: இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரீத்தி ரஜக். ஆறாவது கேள்வி: நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குலசேகரப்பட்டினம். ஏழாவது கேள்வி: எந்த மாநிலம் சதக் சுரக்கியா இயக்கம் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பஞ்சாப். எட்டாவது கேள்வி: கீழ்கண்ட யாருடைய காலத்தில் குடவோலை முறை பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோழர்கள். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.